யோகாம்பால், சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு சப்ஜி தான், ஆனால் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் வழக்கம் போல், நோ டொமேட்டோவும். ஏன்னு கேட்டேன்னா, டொமேட்டோ ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால டொமேட்டோ யூஸ் பண்ணி நிறையா சப்ஜி பண்ண முடியாத நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கு. எல்லாருக்குமே தான் அது கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணி சாப்பிடணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி அது நோ ஆனியன் நோ கார்லிக் நோ டொமேட்டோ, இதில் வந்து ஒரு சப்ஜி பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணியில் உப்பு போட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, தொகையெல்லாம் பண்ணுற கத்திரிக்காய் அது. ஒரு 6 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல இது நாளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம், அடுத்தாப்புல அடுத்த நாளில் பொறிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு சைட் நல்லா செவப்பாக ஆற வரைக்கும் இதை பொறிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவாளு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காதவா இருக்கா சொல்கிற மாதிரி எங்கள் காட்டிலே நிறைய, நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை கத்திரிக்காய் காராமணி கறியில், காராமணி எல்லோரும் வளரும் எடுத்துருப்பாள், கத்திரிக்காய் மட்டும் பொறுக்கி என் தட்டுக்கு உண்டு அவ்வளோதான். அதனால் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணினேன்னா அவள் எல்லோரும் சாப்பிடுவாள் கண்டிப்பாக. இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்ததுன்னா தண்ணி எண்ணெய் வெடிக்காத இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி கிச்சன் டவலில் இல்லை ரன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த சைடு இருந்ததுன்னா இதுவும் ப்ரௌன் ஆகிடும். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த லாட்டை போடலாம். தெரியுதா ரெண்டு சைடுமே ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இது ஆக்சுவலி ஒரே ஒரு கத்திரிக்காய், அந்த முழு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி விட்டேன்னாலே இது அழகாக ஆகிடும். அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம விட்டதே ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் தான். இந்த 6 டீஸ்பூன் எண்ணெயும் இதில் காலியாக எடுத்து பாருங்க. இந்த ஒரு கத்திரிக்காய்க்கு நான் கையால் தொடேன்னு தொடாதீங்க, நீங்கள் இந்த பக்கம் ஸ்பூன் வச்சுன்னு இது பண்ணுங்கோ. இப்படி திருப்பி கட்டி ஸ்பூன் வச்சுக்கோங்க. இனிஷியலி அது எடுத்துக்கும், அப்புறம் அது ஓரளவுக்கு வெந்தது வேகிறதே அது எண்ணெயை ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்க. தெரியறதா சைட்லலாம் வந்திருக்கு பாருங்க, ப்ரௌன் ஆகிருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனை எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவாகவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், ஆக்சுவலி 2 ஸ்பூன் போகிறோம். பட் இது வறுபட்டதுன்னா கொஞ்சம் இதோட அளவு குறையும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து வறுத்த மாவை 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வாசனை வர வறுத்துன்றிருக்கோம். இது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா கூட நமக்கு அடுத்தடுத்த டிஷ் இது மாதிரிலாம் தக்காளி இல்லாமல் ஆனியன் கார்லிக் இல்லாமல் பண்ணுற சப்ஜிக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வறுக்கிறதே
நிறைய கூட வறுத்து வச்சுட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வறுத்துருங்க. அது தெரியாது உங்களுக்கு சேப்பாகுது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுருக்கலாம். அடியில் அப்படியே கொஞ்சம் சிகப்பாகும். இங்கே வறுக்கறச்சே நல்ல வாசனையும் வரும். இது போகிறோம், இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுடணும். ஜஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன். இஞ்சி 1 இன்ச் துண்டத்தை நல்லா பொட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை திருகி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அது மாதிரி 1 இல்லை 2. 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அடுப்பை சின்னதாக வச்சுன்னு பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது பிளாக் சால்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெகுலர் உப்பு, கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் சேர்த்து வேணும். ஸோ 1/2 டீஸ்பூன் போடுறேன். சர்க்கரை 1/2 டீஸ்பூன். சோம்பு நீங்கள் ஆப்ஷனல், வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் சோம்பு போடலை அப்படின்னு சொல்கிறேன்னா வேண்டான்னு விட்டுடுங்க. பட் அது போட்டேன்னா அது ஒரு தனி டேஸ்ட், அது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். சம்டைம்ஸ் அது சோம்பு பவுடராக போடுறேன்னாலும் உங்களோட இஷ்டம். உங்கள்கிட்ட சோம்பு பவுடராக இருக்குது, சோம்பாக இல்லை அப்படின்னா ஓகே பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வறுத்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன், 2 டீஸ்பூன், 3 ஸ்பூன் தான் நம்ம எடுத்துடணும். ஆனால் எவ்வளோ பொடி இருக்குது பாருங்கோ, 2.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கடைசியாக ஆம்சூர் பொடி 1/2 டீஸ்பூன். எல்லாமே ரெடி. இப்போ இதில் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. நல்ல கெட்டியான புளிக்காத தயிர், அடுப்பை சின்னதாக வச்சுனே கலருங்க. 1 few minutes அது கொஞ்சம் கெட்டியாட்டும். அப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயெல்லாம் இதில் எடுத்து வச்சிடலாம். திருப்பி மூடி வைக்கலாம் 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி இதை மாற்றி விட்டு அடுத்த 2-3 மினிட்ஸ் வச்சேன்னா சப்ஜி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு காரப்பொடி போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஆம்சூர் பொடி போட்டிருக்கோம், தயிரும் விட்டுருக்கோம். ஸோ கட்டா மிட்டா டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம நோ அனியன் நோ கார்லிக் தான். அட் த சேம் டைம் தக்காளியும் யூஸ் பண்ணாமே ஒரு சப்ஜி இது. நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாட்டும். நான் டேர்ன் பண்ணி விடுறேன் நடுப்புறேன். நீங்களும் டேர்ன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வச்சு இதை வந்து நல்லா திருப்பி விடுங்க. அது ரெண்டு சைடும் அந்த மசாலாவோட இது இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி எடுத்துட்டோன்னா ஜோரான சப்ஜி ரெடி. ஸோ ஜோராக ரெடி எடுத்து வாசனையாகவும் இருக்குது. கடைசியாக இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க, நான் மறந்து போயிட்டேன். நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலர்றேன். நீங்கள் முன்னாடியே அதை ஆட் பண்ணிடுங்க ப்ளீஸ். கொத்தமல்லி தூவி ஜோராக பரிமாறினா இந்த கத்திரிக்காய் சப்ஜி உங்கள் எல்லாருக்கும் நோ அனியன் நோ கார்லிக் நோ டொமேட்டோவில் ரெடி. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்கள் ஃபீட்பேக் சார். நன்றி.